திருமால் செய்த கோணங்கி. இப்படி விவாக சம்பந்தம் இல்லாவிட்டாலும் பிள்ளையாருக்கு மாமா மகாவிஷ்ணுவிடம் ரொம்ப நெருக்கம் உண்டு. குழந்தைகளுக்கு கோணங்கி காட்டினால் போதும், அதனிடம் எதையும் சாதித்து கொண்டு விடலாம் என்றே நல்லவா. இப்படி மாமாக்காரரான மகாவிஷ்ணு செய்த கோணங்கி ஆட்டம்தான் இப்போது விக்னேஸ்வர வழிபாட்டில் ரொம்பவும் முக்கியமாய் இருக்கிறது. பிள்ளையார் என்றால் உடனே தோப்புக்கர்ணத்தை தான் நினைத்து கொள்கிறோம். மற்ற சுவாமிகள் மாதிரி இவர் ரொம்ப சிரமம் தருகிற சுவாமி இல்லை என்று சொன்னேன். பெருமாள் என்றால் அங்க பிரதட்சிணம், முழங்கால் முறிச்சான், மலை ஏறி போகணும், அழகு செடியில் குத்தி கொள்வது என்றெல்லாம் கூட உண்டு. ஈஸ்வரனுக்கோ ஒரே பசியும் பட்னியுமாய் உபவாசம் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் இல்லாமல் சுவல்பிரமமே தருகிறவர் பிள்ளையார்தான். அதுவும் கூட வேடிக்கையாக குழந்தை விளையாட்டு மாதிரி அல்லது குழந்தைக்கு விளையாட்டு காட்டுகிற மாதிரி தான் இருக்கும். நெற்றியில் குட்டி கொள்வது, தோப்புக்கரணம் போடுவது, ரெண்டையும் தான் சொல்கிறேன். ஒருத்தர் தோப்புக்கரணம் போட்டால் குழந்தையே முதற்கொண்டு அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு தன் ஸ்வபாவப்படி தானும் அதை இமிட்டேட் பண்ணும். இந்த தோப்புக்கரணத்தை ஆதியில் உண்டாக்கியவர் மகாவிஷ்ணுதான். அவர் ஒரு சமயம் சகோதரியை பார்ப்பதற்காகவும் தமக்கு ரொம்பவும் ஆபத்மான பரமேஸ்வரனோடு சல்லாபிப்பதற்காகவும் மருமான் கணேசரை கொஞ்சி விளையாடுவதற்காகவும் கைலாசத்துக்கு வந்திருந்தார். அப்போது தம்முடைய சக்கரத்தை சுட்டி குழந்தைக்கு வேடிக்கை காட்டினார். உடனே குழந்தை தும்பிக்கையை நீட்டி சக்கரத்தை பிடுங்கி கொண்டு லபக் என்று வாய்க்குள் போட்டு நன்றாக அடக்கி கொண்டு விட்டது. மகாவிஷ்ணு நயமாகவும் பயமாகவும் எத்தனை பண்ணியும் அது சக்கரத்தை வெளியே போட மாட்டேன் என்று அடம் பண்ணி விளையாடிற்று. அப்போதுதான் மகாவிஷ்ணு யுக்தி பண்ணி இப்படி காதை பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போட்டார். அதை பார்த்ததும் எப்போதுமே சிரித்த முகமாயிருக்கும் பிரசன்ன வதன குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறது. சிரிக்கிற போது வாயில் அடக்கி கொண்ட சக்கரமும் குபுக்கென்று வெளியிலே வந்து விழுந்தது. சடக்கென்று அதை மகாவிஷ்ணு எடுத்து வைத்து கொண்டு விட்டார். மகாவிஷ்ணு கைகளால் காதை பிடித்து கொண்டது சம்ஸ்கிருதத்தில் தோர்பிகி கர்ணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தோர்பிகி என்றால் கைகளால், கர்ணம் என்பது காது என்பது தெரிந்ததே, கையால் காதை பிடித்து கொள்ளும் தோபிக் கர்ணமே தோப்பிகர்ணம், தோப்புக்கர்ணம் என்றெல்லாம் ஆகிவிட்டது. குட்டிக்கர்ணம் என்கிற மாதிரி இங்கே கர்ணம் இல்லை, கர்ணம் என்று சொல்ல வேண்டும். முதலில் யாரோ மனுஷால் இதை ஆரம்பிக்காமல் மகாவிஷ்ணுவே ஆரம்பித்தார் என்பதற்கும் தோப்பிக் கர்ணம் என்ற வார்த்தையிலேயே எவிடன்ஸ், சான்று இருக்கிறது. அதை புரிய வைப்பதற்கு கொஞ்சம் சம்ஸ்கிருத இலக்கணம் சொல்லித்தரணும். தமிழ், இங்கிலீஷ் முதலான பாஷைகளில் ஒருமை பன்மை, சிங்குலர் ப்ளூரல் என்று ரெண்டு தான் இருக்கின்றன. ஒன்றுக்கும் மேற்பட்ட எல்லாம் பன்மை ப்ளூரல் என்று வைத்து விடுகிறோம். சம்ஸ்கிருதத்தில் மட்டும் ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் என்று மூன்று இருக்கின்றன. ஏகவச்சனம் என்பது ஒருமை, த்விவச்சனம் என்பது தமிழிலும் இங்கிலீஷிலும் இல்லாதது. அதை இருமை என்று வேண்டுமானால் சொல்லலாம். ரெண்டு பேர் அல்லது ரெண்டு வஸ்துவை மட்டும் அது குறிக்கும். ரெண்டுக்கு மேலே போகிற எல்லாம் பகுவச்சனம். சிவம் சக்தி, பரமாத்மா ஜீவாத்மா, பகவான் பக்தன், சதீபதி குரு சிஷ்யன் என்று இப்படியும் ஒரு மனுஷ ஜீவனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு ரெண்டு கண், ரெண்டு காது, ரெண்டு கை, ரெண்டு கால் என்றெல்லாமும் இருப்பதாலோ என்னவோ ரெண்டு என்பதற்கு தனி ஸ்தானம் தந்து த்விவச்சனம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறது. மனுஷியர்களால் தோப்புக்கரணம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் கைகளால் காதை பிடிப்பது என்பதில் கைகளால் என்பதற்கு த்விவச்சன வார்த்தை தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் மனுஷனுக்கு இருப்பது ரெண்டு கைதானே. தோஸ் என்பது கை, முதல் வேற்றுமை. ஒருமையில் ஒரு கையை தோ என வேண்டும். கைகளால் என்பது மூன்றாம் வேற்றுமை. ஒரு கையால் என்பதற்கு தோஷா என்று சொல்ல வேண்டும். ரெண்டு கைகளால் என்பதற்கு தோர்பியாம். மனுஷியர்களான நாம் ரெண்டு கைகளால் போடும் தோப்புக்கரணத்தை தோர்பியாம் கர்ணம் என்றுதான் சொல்ல வேண்டும்.
இது பேச்சு வழக்கில் திரிந்தால் கூட தோப்பாங்கரணம் என்றுதான் ஆகியிருக்குமே தவிர, இப்போது நாம் சொல்வது போல தோப்பிகரணம் என்றோ தோப்புக்கரணம் என்றோ ஆகியிருக்காது. தோபிகி என்று மூல ரூபத்தில் இருந்தால்தான் அது சிதைந்து தோப்பி தோப்பு என்று ஆகியிருக்கும். தோபிகி என்பதோ ரெண்டுக்கும் மேற்பட்ட பல கைகளை குறிக்கும் பகுவச்சனமாயிருக்கிறது. தோஷா ஒரு கையால், தோப்யாம் ரெண்டு கைகளால், தோபிகி ரெண்டு மேற்பட்ட கைகளால். விஷ்ணுவுக்கு எத்தனை கை? நாலு கை. ரெண்டுக்கும் மேற்பட்ட நாலு கைகளால் அவர் காதை பிடித்து கொண்டதால் தான் தெளிவாக பகுவச்சனத்தில் தோர்பிஷ் என்று சொல்லி அது தோப்பி என்று ஆகிவிட்டிருக்கிறது. மாமா மருமான் உறவை சொல்ல வந்தேன். பிள்ளையாருக்கு பிடித்த, எல்லா பிள்ளைகளுக்குமே பிடித்த தோப்பிகரணத்தை அவரது மாமா மகாவிஷ்ணுதான் இனாகிரேட் பண்ணியிருக்கிறார்.